இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தமாக 40 பணிகள், 5,63,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலே தூர்வாரும் பணிகள் இன்றைக்கு நீர்வளத்துறையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தெற்கு வெள்ளாறு வடிநிலக் கோட்டத்தில் 27 பணிகளும், அதேபோல் கல்லணை கால்வாய் கோட்டம் தஞ்சாவூரில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியிலே 12 பணிகளும், அக்னியாறு வடிநிலக் கோட்டம் பட்டுக்கோட்டை உள்ளது நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் ஒரு பணியும், ஆக மொத்தமாக 40 பணிகள், 5,63,00,000 ரூபாய்க்கு தூர்வாரும் பணிகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நலன் கருதி இந்த நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த குடிமரமத்து போல் சும்மா தொடச்சிட்டு போகிற வேலை கிடையாது, நாங்கள் சுத்தமாக நீட்டாக எல்லாரும் பாராட்டுகின்ற வண்ணம் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே இங்கே இந்த நீர்நிலைகள் நிச்சயமாக வரத்துவாரிகள் தூர்வாரப்படும், ஆறுகள் இந்த ஆறுகள் தூர்வாரப்படும். அதாவது இப்போ அந்த 7 பேரையும் வந்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில் விடுதலை பண்ணிவிட்டது, அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அவங்க வந்து வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற காரணத்தால் அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் போன்றவைகள் கிடையாது. எனவே அந்த பாஸ்போர்ட் போன்றவைகள் இல்லாதனால நம்முடைய அக முகாமில் தங்க வைக்க போட்டார்களே தவிர வேறு காரணங்கள் கிடையாது. எனவே அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்கின்ற பேச்சே இங்கே எழவில்லை. அவர்களுக்கு அந்த நாட்டிலிருந்து அனுமதி சீட்டு பெறப்படவில்லை. அதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசின் மூலமாகத்தான் நாங்கள் எடுக்க முடியும், நாங்கள் நேரடியாக போய் எடுக்க முடியாது. எனவே ஒன்றிய அரசின் மூலமாக எந்த அளவுக்கு முயற்சிக்கிறோமோ அதை முயற்சித்து கொண்டிருக்கின்றோ அவர் தகுந்த சிகிச்சைகள் கொடுக்கப்படுகின்றன, வயது மூப்பு போன்றவைகளும் அதில் இருக்கின்றன. எனவே இதுக்கும் இந்த உடலையும் கொண்டு செல்ல வேண்டியதுக்கு ஒன்றிய அரசினுடைய அனுமதியோடு தான், அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய அனுமதியையும் பெற்றுத்தான் கொண்டு செல்ல முடியும். ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர்களை நாங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் விடுதலை செய்து பிரதமர் மோடி வந்து திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு கூட மேலையில் கனிமொழி என்று இருக்கும்போது அவங்களுக்கு உரிய பேரக்குறை சேர்க்கை இந்த விமர்சனம் எழுதாண்டிப்போம். அதாவது மோடியிடமிருந்து ஒரு நாகரிகமான அரசியலை நாங்கள் என்றைக்குமே எதிர்பார்க்கவில்லை. எனவே அதை பற்றி நாங்கள் கவலைப்படப் போவதும் இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு தெரியும், தன்னால் எத்தனை முறை எவ்வளவு குட்டிக்கரணம் அடித்தாலும் கால் ஊன்ற முடியாது என்பது மாண்புமிகு பாரத பிரதமருக்கு நன்றாகவே தெரியும். அதனுடைய வயிற்றறிச்சல் தான் இந்த வெளிப்பாடுகள். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசியிருக்காரு, அந்த அவங்க தான் ஆட்சி நல்லா செஞ்சுருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது மனசாட்சி உள்ள யாருக்கும், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தெரிந்த யாரும் தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி என்பதை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அதை மோடி மறைத்தால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, மக்களுக்கு தெரியும், நாட்டுக்கு தெரியும், நிச்சயமாக அந்த உண்மை வெளிப்படும். அதை வந்து நீங்கள் வந்து மறைச்சி விடலாம், தலைவர் கலைஞருடைய புகழையோ அவருடைய ஆட்சி திறனையோ மறைத்து விட யாராலும் முடியாது. தமிழுக்காகவும் தமிழ் சமுதாயத்துக்காகவும் அவர் பட்டிருக்கிற பாடுகளை யாராலும் நிச்சயமாக மறக்க முடியாது. தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கும் அவருடைய திட்டங்கள், பெயர் சொல்லக்கூடிய திட்டங்களை இன்றைக்கும் தந்திருப்பவர் தலைவர் கலைஞர் தான். இது மோடிக்கு தெரியாமல் போயிருக்கலாம் அல்லது வேண்டுமென்றே ஞாபக மருந்து ஏற்பட்டிருக்கலாம். அண்ணாமலைக்கு தான் சைனா ராக்கெட்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாது. சார், மத்திய அரசு வந்து ஒரு வீடு கட்டும் திட்டத்துக்கு அவங்க தர்ற பணம் கொஞ்சம், ஆனால் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் என்று பெரும்பான்மையான நிதியை ஒதுக்கி நாங்கள் தான் கட்டி கொண்டிருக்கின்றோம். எனவே மத்திய அரசு திட்டம் எதையும் மாநில அரசு புறக்கணிக்கவில்லை. அப்படி சொல்கிறது அதே பேரில் என்ன யோஜனா கீஜனான்னு என்ன சொல்கிறாங்களோ அந்த பேரில் தான் எல்லா திட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க பங்களிப்பு குறைவு, எங்களுடைய பங்களிப்பு அதிகம். இருந்தாலும் எங்கள் பெயர் அங்கே நாங்கள் புகுத்தவில்லை, விரும்பவில்லை, என்ன திட்டமோ அதையும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது எதை வேணாலும் ஒன்றிய அரசாங்கம் அவங்க பேசுகிறத பேசிக்கிட்டே போகலாம், நாங்கள் வந்து சொல்கிறத நாங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து எதை வேணுமென்றாலும் மோடி மஸ்தான் வேலைகள் செய்யலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அதாவது அதான் சொன்ன, எத்தனை தடவை வந்தாலும் குட்டிக்காரன் அடித்தாலும் எதை பண்ணாலும் அவர் எந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டு அரசியல்லையோ தமிழக மக்களிடத்துலையோ ஏற்படுத்த முடியாது. அவர் என்ன பண்ணாலும் அது ஓட்டு வங்கியாக மாறாதுங்க.
பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ஓட்டு வங்கியும் இங்கே கிடையாது. யாரை புகழ்ந்தாலும் யாரை இழுத்தாலும் யாரை கொண்டு போனாலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 40-40 எங்கள் கூட்டணியுடைய வெற்றி இலக்கை யாராலும் இந்த தேர்தலில் தடுத்து நிறுத்த முடியாது. போதும் போதும், நிறைய சொல்லுங்கள்.